என் பேர் பார்வதி. நான் சுரணி கிராமத்தில் இருக்கேன். நான் வெள்ளியங்காடு பஞ்சாயத்தில் வந்து வார்டு மெம்பராக 9வது இதில் வார்டு மெம்பராக ஜெயிச்சிருக்கேன். இந்த ஊரடங்கு வந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் வந்து நான் சாரவங்க கிட்ட கேட்டேன், சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம்தான், ரேஷன் அரிசி வந்து கொடுக்குறாங்க, அது போதுமான அளவுக்கு இருக்கிறது இல்லை, அதை பத்தாமல் தான் இருக்குது, 35 கிலோன்னு சொல்கிறாங்க, ஆனால் 10 கிலோ அந்த மாதிரி 15 கிலோ தான் கொடுத்தாங்க. அப்படியான சமயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறப்ப வந்து நான் சாருங்க கிட்ட கேட்டேன், என் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு. அப்போ சார் அவங்க வந்து எல்லா மக்களுக்கும் வந்து சரி நம்ம சாப்பாடு செஞ்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு மட்டும் நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். சில கிராமத்தில் பகல்லையும் சமைக்கிறோம், 2 நேரம் சமைச்சு குழந்தைங்க வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. நைட்டு வந்து எல்லாரும் சமைச்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டு நேரத்தில் தூங்காமல் எல்லாருமே ஒரே மாதிரி சமைச்சு எல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ரொம்ப முடியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வயசானவங்களாம் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் லேட்டாகவும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சப்போர்ட் பண்ண சாருங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு 5 கிராமத்தில் இந்த மாதிரி பண்ணுறோம், இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு. பூச்சமரத்தூர், சுரண்டி, குறவன்கண்டி, கெத்தைக்காடு, வீரகல், இப்படி 5 கிராமத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து எல்லா மக்களும் ஒரு 550 பேர் சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்கு மத்தியான சமயத்தில் முட்டை கொடுக்குறோம், அது நைட்டும் நாங்கள் கொடுக்குறோம், வாரத்தில் 2 டைம் முட்டை கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சாரவங்களுக்கு ரொம்ப முடிக்கட்டோடியாடா இப்பட்டே